ஓம் சாந்தி. மம்மா அவர்களின் விலை மதிப்பான மகா வாக்கியம். நிராகார மான உலகம் எனில் ஆத்மாக்கள் வசிக்கின்ற இடம் நாம் நிராகார உலகம் என்று கூறுகிறோம் எனில் அதற்கு எந்த ஒரு அகாரமும் வடிவம் இல்லை என்று அர்த்தம் கிடையாது. ஆனால் அப்படி ஒரு உலகம் அவசியம் இருக்கிறது எனில் அதற்கு இந்த சூல உலகத்தை போன்று ஒரு வடிவம் கிடையாது. எவ்வாறு பரந்தாம நிராகாரமாக இருக்கிறார் ஆனாலும் அவருடன் சூட்சும வடிவம் அவசியம் இருக்கின்றது அல்லவா? ஆத்மாக்களாகிய நாமும் பரந்தாமாவுக்கு இருக்கின்ற தாமம் இடம் நிராகார உலகம் ஆகும். உலகம் என்ற வார்த்தையை நாம் சொல்லும்போதே அதுவும் ஒரு உலகம் தான் என்னும் அங்கு யாரோ இருக்கின்றன என்றும் எனவே தான் உலகம் என்று பெயர் வந்துள்ளது என்பது நிறுவனம் ஆகிறது. பரந்தாமாவின் ரூபம் அகண்ட ஜோதி தத்துவம் என்று உலக மக்கள் புரிந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் அந்த உலகமானது பரந்தாமாவின் வசிப்பிடம் ஆகும். அதனை ஓய்வுக்கான வீடு என்று சொல்கிறோம். நாம் ஒருபொழுதும் பரந்தாமாவின் வீட்டை பரந்தாமா என்று சொல்ல முடியாது. இரண்டாவதாக உள்ளது அகாரி உலகம். அங்கு பிரம்மா விஷ்ணு சங்கர் ஆகிய தேவதைகள் அகாரி ரூபத்தில் வடிவத்தில் உள்ளனர். மேலும் இதுவோ சாகார உலகம். இதற்கு இரண்டு பாகங்கள் உண்டு. ஒன்று விகரமற்ற நிருவுகாரி சொர்க்கம் போன்ற உலகம். அங்கு அரைக்கல்பம் சதா தூய்மை சுகம் சாந்தி இருக்கும். இரண்டாவது விகாரம் நிறைந்த கலியுகம். அது துக்கம் அசாந்தி நிறைந்த உலகம். இப்பொழுது இரண்டு உலகங்கள் என்று ஏன் கூறப்படுகிறது? ஏனென்றால் சொர்க்கம் நரகம் என்ற இரண்டு பரந்தாமாவால் படைக்கப்பட்ட உலகம் என்று உலக மக்கள் கூறுகின்றனர் அல்லவா? இதை பற்றி பரந்தாமாவின் மகா வாக்கியம் என்னவென்றால், குழந்தைகளே, நான் துக்கம் நிறைந்த இந்த உலகத்தை படைக்கவில்லை. நான் படைத்தது சுகம் நிறைந்த உலகத்தை தான். இப்பொழுது இந்த மனிதர் ஆத்மாக்கள் தம்மை பரந்தாமாவாகிய என்னை மறந்து காரணத்தினால் இந்த துக்கம் அசாந்தி நிறைந்த உலகத்தில் தங்களுடைய கணக்கு வழக்குகளை அனுபவித்து கொண்டே இருக்கின்றன. மற்றபடி எப்பொழுது உலகில் சுகம் மற்றும் புண்ணியம் நிறைந்து இருந்ததோ அப்பொழுது சித்தி நடைபெறவில்லை என்று கூற முடியாது. அது தேவதைகளின் இருப்பிடம் இருந்தது. அங்கு அவசியம் இல்லறம் நடைபெற்றது. ஆனால் விகாரம் மூலம் படைத்தல் பிறப்பு ஏற்படவில்லை. எனவே எந்த ஒரு கர்ம பந்தனமும் அங்கு இல்லை. அந்த உலகத்தை தான் கர்ம பந்தனம் இல்லாத சொர்க்கலோகம் என்று சொல்கிறோம். எனவே ஒன்றாவது பாயிண்ட் நிராகாரி உலகம், ரெண்டாவது பாயிண்ட் அகாரி உலகம், மூணாவது பாயிண்ட் சாகாரி உலகம் என மூன்று உலகங்கள் உள்ளன. அனாதியில் உருவாக்கப்பட்ட பகவான் வருகைக்கான ப்ரோக்ராம். கீதையில் பகவானே தங்கள் கூறி வார்த்தையை மெய்மிக்க வருங்கள் என்று மனிதர்கள் புகழ் பாடுகின்றனர். இப்பொழுது சுயம் கீதையின் பகவான் கல்பத்திற்கு முன்பு தாம் கூறியதை மெய்மிக்க பொருட்டு வந்துள்ளார். குழந்தைகளே, இப்பொழுது இந்த பாரத பூமியில் தர்ம நிந்தனையானது தலைவிரித்து அடுகின்றது. அப்பொழுது நான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக அவசியம் வருகிறேன் என்று கூறுகிறார். இதனால் நான் யுகம் யுகம் வருகிறேன் என்று அர்த்தமல்ல என்று கூறுகிறார். அனைத்து யுகங்களிலும் தர்ம நிந்தனை ஏற்படுவதில்லை. தர்ம நிந்தனை ஏற்படுவதோ இந்த கலியுகத்தில் தான். எனவே பரந்தாமா இந்த கலியுகத்தில் தான் வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.
கலியுகம் என்பது கல்பம் கல்பமாக வருகின்றது. எனவே அவசியம் கல்பம் கல்பமாக அவர் வருகிறார். ஒரு கல்பம் எனில் அதில் நான்கு யுகங்கள் உள்ளன, அதனை தான் ஒரு கல்பம் என்கிறோம். அரை கல்பம் அதாவது சத்தியுகம் திரையுகத்தில் நாம் சதகுணமாக சதப்பிரதானமாக இருக்கிறோம். எனவே அங்கு பரந்தாம வர வேண்டிய அவசியம் இல்லை. பின்னர் திரையுகத்தில் இருந்து பிறகு மதத்தினர் வருகை ஏற்படுகிறது. அப்பொழுது கூட தர்மம் நிந்தனை என்பது கிடையாது. எனவே இந்த மூன்று யுகங்களிலும் பரந்தாம வருவது கிடையாது என்பது நிரூபணம் ஆகிவிடுகிறது. மற்றபடி மிஞ்சியிருப்பது கலியுகம்தான். கலியுகத்தின் இறுதியில் தான் தர்ம நிந்தனை அதிகமாக ஆகின்றது. அந்த சமயத்தில் தான் பரந்தாம பூமிக்கு வந்து அதர்மத்தை அழித்து சத்தியமான தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். ஒருவேளை துவாரகத்தில் பரந்தாம வந்திருந்தார், துவாரகத்திற்கு பின்னர் சத்தியகம் தான் வந்திருக்க வேண்டும். பின்னர் எப்படி கலியுகம் வந்தது? எனவே இப்பொழுது இருள் சூழ்ந்த கலியுகத்தை பரந்தாம ஸ்தாபனை செய்தார் என்று கூற முடியாது. இது தவறாகும். எனவே நான் ஒருவர் தான், மேலும் ஒரு முறை தான் வந்து அதர்மத்தை விநாசம் செய்து, அதாவது கலியுகத்தை விநாசம் செய்து சத்தியத்தை ஸ்தாபனை செய்கிறேன். எனவே என்னுடைய வழிக்கான சமயம் சங்கமிகம் ஆகும் என்று பரந்தாம கூறுகிறார். நல்லது. ஓம் சாந்தி.